தமாக தலைவர் ஜி கே வாசன் இணைந்திருக்கிறார். சார், 30 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்றவரதாக இருந்திருக்கிறார் முலாயம் சிங் அவர்கள். உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவருடன் உங்களுடனான அவரின் நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க. மறைந்த மரியாதைக்குரிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் அவர்கள் இந்திய திருநாட்டினுடைய மூத்த தலைவர்களின் ஒருவர். பல நேரங்களிலே மத்திய அரசினுடைய உறுதித்தன்மைக்கும் திரு முலாயம் சிங் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய அரசியல் திறமையால் செயல்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே இந்திய திருநாட்டினுடைய இராணுவ அமைச்சராக அவர்கள் செயல்பட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநில வளர்ச்சிக்காக அவர்கள் ஆற்றிய பணிகள் இன்றும் அம்மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பல வழிகளிலே அடித்தளமாக செயல்படுகிறது. 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர். அதேபோல பல முறை லோக்சபா எம்பியாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். மக்கள் பணிக்காக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் பொது வாழ்விலே குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக செயல்பட்டவர். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய சக்தியாக வளம் வந்தவர். இந்திய அளவிலே புகழ்பெற்ற முதலமைச்சராக செயல்பட்டவர். அந்த வகையிலே உத்தரப்பிரதேச அரசியல் வரலாற்றிலே முலாயம் யாதவ் என்பவருக்கு ஒரு தனி இடம் எப்பொழுதும் உண்டு. அவரது இழப்பு உத்தரப்பிரதேசத்திற்கும் மற்றும் நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பாகும். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ஜி கே வாசன்.